என்னுடைய ஆசீர்வாதத்தை தடையின்றி தடையின்றி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வருஷம் நான் கனப்படுத்தப்படும். இந்த வருடம் நான் சந்தோஷத்தால் இந்த வருடம் என் ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை தடையின்றி. யாரெல்லாம் அற்பமாய் நினைச்சு உன்னை தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் மகிழாமல் மேலாக்குவார். அல்லேலூயா. உன்னை கனத்தினால் மகிமையால் முடிசூட்டுவார். இயேசுவின் மகிமை உனக்கு. Glory of Jesus belongs to you. இயேசுவின் ஆசீர்வாதம் உனக்கு. Blessings of Jesus belong to you. ஓ என் அன்பு மகனே, மகளே, கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வருஷத்தின் துவக்கத்திலே, வருஷத்தின் கடைசி நாள் வரை உன்னை நன்மையால் முடி சூட்டுகிறார். Among the nation beginning and the end of the year he will crown you with good deeds. இன்றைக்கு உன்னுடைய ஆவி உன் குடும்பத்திற்கு யாரெல்லாம் வசனம் படுத்துகிறாங்களோ அவருடைய என்ன பண்ணுவாரா தேவன், அவரே சத்ருவாய் ஆவார். அல்லேலூயா. கரத்தின் கிரியைகளுக்கு எனக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Everything in subjection under my hand. வேற யாரையும் நான் பிரசங்கம் பண்ண வரல. I don't want to preach anyone. இயேசுவை தான். To Jesus. உங்களுக்கு நான் பிரசங்கிப்பேன். Preaching Jesus. அவருடைய மகிமையின் கனமும். The honor and glory of உங்களுக்கு Jesus. உங்களுக்கு சொந்தம். Belong to you. இந்த பிரச்சனைகள் ரெண்டா பிரிஞ்சு போக. அப்படியாக தேவன் வர புது வருடத்துல நீ நன்மையை மாத்திர காண்பேன் என்ற விசுவாசத்தோடு நின்று அப்படியே கண்களை மூடு. ஆண்மையின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. என் ராஜாதி ராஜாவாகிய என் தெய்வம் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீ வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த 2019 ஆண்டு முழுவதையும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தருடைய கரமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையும் எங்களை ஆண்டவரின் கடக்க செய்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ இந்த வருஷம் முழுவதும் கொடுத்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா எங்களை ஆளுகை செய்த ஆண்டவரே அந்த வசனத்தின் மூலமாய் நடத்தினரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சோர்ந்து நின்ற நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளும் உம்முடைய வசனங்களும் எங்களை தேற்றி ஆற்றுனதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரில் பள்ளத்தாக்கிலே நடக்கும் போதும் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் அசைக்கப்படாமல் ஆண்டவரே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு எங்களை நடத்த வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வறுமையிலும் வேதனையும் வியாதியிலும் போராட்டத்திலும் இருந்து ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதை காட்டிலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து பலத்தை கொடுத்து சமாதானம் கொடுத்து சந்தோஷம் கொடுத்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவரே எல்லா வழிவாசலையும் என் தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு திறந்து கொடுத்தீரே. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய கரத்திலே ஆண்டவரே அடியாளியும் வந்திருக்கிற ஆண்டவரே சபையார் பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி செபிக்கிறோம் அப்பா. நீர் இந்த நாளிலே கொடுக்க போற வார்த்தை ஆசீர்வதிப்பினாக ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். சங்கீதம் 68 சங்கீதம் 68:19 வாசிப்போம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நீ 2020 கால் வைக்கும் போது இதுதான் சொல்லணும். ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே 2020 கால் வைக்கிற ஆண்டவரே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மேல் எவ்வளோ பெரிய மலையை போல பாரம் சுமத்தினாலும், நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவரே. 2019 தூக்க முடியாது இருந்த பாரத்தெல்லாம் இன்றைக்கோடு போயிடும். அல்லேலூயா. இன்னும் இருக்கிற சில மணி நேரங்கள், அந்த சில மணி நேரத்துக்குள்ள பாரங்கள்லாம் இப்ப தூக்கி போட்டுருவார் ஆண்டவர். நீ புது வருஷத்துல நிக்கும் போது பாரம் இல்லாமல் சந்தோஷமாய் கர்த்தரை வந்து நீ நினைச்சு ஆண்டவரே இன்னைக்கு புது வருஷம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க வந்து என்ன அரவணிங்கன்னு சொல்லி பாருங்க. எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உங்களை அணைத்துக் கொள்ளுவார். அல்லேலூயா. வாசிக்கலாம். நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்மளை ரட்சிக்கிற தேவன் அவரே. அல்லேலூயா. தாவீது பாருங்க, எவ்வளவு போராட்டம் பிரச்சனை. ஆண்டவரே இன்னைக்கு நான் பாரம் சுமக்கிறேன்னு, இந்த வருஷம் நான் சுமக்கிறேன் ஆண்டவரே, இந்த 2020 எனக்கு அந்த பாரமே வேணாம், 2019 போதும் ஆண்டவரே. அவரே எனக்கு என்ன கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார். நான் தான் 14 ரட்சிக்கப்பட்டுட்டேனே, நான் 15 ரட்சிக்கப்பட்டேனே. ஆனாலும் அவர் ஒவ்வொரு நாளும் உனக்கு ரட்சிப்பை கொடுத்து என்ன பண்ணுவாரா, அவர் ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ 2020 முழுதான சொன்ன காலையில் எழுந்து ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு புது ரட்சிப்பை கொடுத்திருக்கேன்ப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்ல இல்ல, நான் ரட்சிக்கப்பட்ட 40 ஆச்சு. 40 ஆனதுக்கு அப்புறம் பார்க்கணும் உங்களுக்கு அந்த ஆதி இந்த அன்பை விட்டா என்று உன் பேரிலே ஒரு குறை உண்டு. ஆரம்பத்துல ஜெபிச்சிருப்போம், ஆனா அதுக்கப்புறம் ஜெபிக்கவே மாட்டோம், விட்டுடுவோம். அல்லேலூயா.
ஆனா தாவீது சொல்ற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நான் பாரமாய் சுமந்த இந்த காரியத்தெல்லாம் இன்றோடு முடிஞ்சு போச்சு. அவரே எனக்கு எப்படி இருக்கிறாரு, ரட்சிப்புமா இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உனக்கு புது ரட்சிப்பை கொடுக்கிறார். வாசிக்கலாம், அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். என்ன பண்றாங்களா, அவருடைய பரிசுத்தமா இருக்கிற அந்த ஆவியை உன்னை விசனம் படுத்துகிறார்கள். ஐயோ என் பரிசுத்த என்ன பண்றாங்க, கெடுக்கிறாங்களே பரிசுத்தத்தை, என்ன பண்றாங்க, ஐயோ நாசமாக்குறாங்களே என்று விசனம் படுகிற ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம், அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி. பாப்பா, என் ஜனங்களையும் என்னுடைய ஏபி ஜனங்களையும் விசனப்படுத்துகிற அவர்களுக்கு அவர் சத்துருவாய் மாறுவார். அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய ஆவி உன் குடும்பத்திற்கு யாரெல்லாம் வசனம் படுத்துகிறாங்களோ அவருடைய என்ன பண்ணுவாரா, தேவன் அவரே சத்துருவாய் ஆவார். அல்லேலூயா. வாசிக்கலாம், அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். அவரே அவருக்கு சத்ரு ஆவாரு, அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார், யுத்தம் பண்ணுவார். இன்னைக்கு அவர் என்ன பண்ண, உங்களுக்காக போர் வீரராய் மாறப்போகிறார். அல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எத்தனை பேர் கலகம் பண்ணி உன் குடும்பத்தை கெடுத்தார்களோ, நீ 1ஆம் தேதி போய் பார்க்கும் போது அவங்க இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவரு சொல்லிட்டார், என்னுடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்துகிற யாரா இருந்தாலும் நான் யுத்தம் பண்ணி என்ன பண்ணுவேன், அவர்களை அழிப்பார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தைரியமா இருந்த ஆண்டவரே, இனி எனக்கு சத்ருவே கிடையாது. ஏன்னா சத்ருவை அழிப்பது உன்னுடைய வேலை கிடையாது. நீ சத்ருவை அழிக்க போனு வச்சுக்க, அப்புறம் அது பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அவரே போனாருன்னா எந்த கேஸும் கிடையாது, எதிலுமே மாட்ட மாட்டார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஏசாயா 63:10 ஆண்டவரே, என்னுடைய சத்ருவே உன் கையில ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பாத்துக்கங்க, நாளை காலைல போகும்போது நான் அவனை பார்க்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற, நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எப்படி பண்ணிருக்கிறாரா, உங்களுக்காக உங்க பாவத்துக்காக பலியா இருக்கிற கிருபாதார பலியாய் அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, நம்மளுடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் பாவத்தையும் கிடையாது, உங்க தகப்பன் பாவத்தையும் சரி, சர்வ லோகத்துடைய பாவத்தையும் என்ன பண்றாரா, நிவர்த்தி செய்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய காயங்கள், நீ படுகிற வேதனைகள், உன்னுடைய எல்லாவற்றுக்கும் அவரே என்ன பண்ணுவாரா, அவரே காயங்களை உனக்கு கட்டுவார். நீ இந்த வருஷத்துல எவ்வளவு காயம்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாலும் தேவன் அந்த காயங்களை அவருடைய தழும்புகளால் குணமாக்குவார். அல்லேலூயா. அவர் காயங்களை கட்டுவார், உன்னை குணமாக்கி என்ன பண்ணுவாரா, தன் தோளிலே சுமக்கிறவராய் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. நாம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 25:15 வாசிப்போம். என் கண்கள், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. இந்த வருஷம் இருந்துச்சா, தாவீது பாருங்க எல்லா சூழ்நிலையிலும் பண்ணவனா, அவனோட கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருந்துச்சு. உங்க கண் எப்படி இருக்குது, எப்பொழுதும், அது நைட்டா இருக்கட்டும், பகலா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், எப்பொழுதும் என் கண்கள் அவரை நோக்கி கொண்டு கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது, கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறது. அவரே என் கால்களை, அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார். நீ எங்கெல்லாம் சிக்கனையும் வலைக்கு, எந்தெந்த கண்ணி வலைக்கு உன்னை சாத்தான் வச்சிருந்தானோ அந்த கண்ணி வலைக்கெல்லாம் தப்பிட பண்ணிட்டாரா, இந்த 2019 கடந்து வந்துட்டு. அல்லேலூயா. இன்னும் இங்க இருந்து போகும்போது நீ வலை போடுவே. திரளான மீனை பிடிக்கும்படியாக தேவன் பேதுருவை சொன்னாரு, வலது பக்கமாய் உன் வலையே போடு, மீன் பிடிக்கிறதுக்கா, மீன் பிடிக்கணும்னு. உன்னை சொல்வார், போகும்போது நீ போகும்போது வலையே போடம்மா, உனக்கு நான் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை 2020 கொடுக்கறேன். யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரோ தெரியாதுங்க. நிச்சயமா இயேசுவின் நாமத்தினால உனக்கும் எங்களுக்கும் நம்ம சபைக்கும் சபை பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. ஆனா அதற்கு ஒரு கண்டிஷன், தாவிதை போல எப்பொழுதும் நம்முடைய கண்கள் அவரை நோக்கி கொண்டே இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நீ அந்த கண்ணை எங்கேயாவது அப்படி போட்டினா அதுக்கப்புறம் கண்ணில் வந்து வராதெல்லாம் வந்துடும். அப்புறம் அதுக்கு நாங்கள் ஜெபிக்க வேண்டிதான் வந்துடும். அதனால இன்னைக்கே உஷார் இருந்துங்க. அப்ப ஆண்டவரே, இந்த கண்மேல் கைகளை வைக்கிற ஆண்டவரே, எப்பொழுதும் இந்த கண்கள் உமை நோக்கி கொண்டு இருக்கட்டும் என்று இப்போ அப்படியே ஜெபிங்க. கண்டிப்பாக அந்த கண்கள் எப்பொழுதுமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க, 2020 ஆண்டவரே நான் பார்ப்பேன் அந்த விசுவாசத்தோடு கண்களை தொட்டு பாருங்க, கத்தர் செய்வார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 115:9 வாசிக்கலாம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு,
யார நம்பணுமா? எனக்கு எங்க அப்பா மட்டும் போதும், அவரு தாங்க மலை, அந்த மலையை சாச்சிருவார் தேவன். அல்லேலூயா. எனக்கு வந்து எங்க வீட்டுல எங்க அண்ணன் தான் மலை. எந்த மலையா இருந்தாலும் நீ கண்மலையா இருக்கிற இயேசுவை மட்டும் நீ பிடிச்சாதான் உனக்கு என்ன. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. அவரே அவரே அவர்களுக்கு துணையும். அவர்களுக்கு எப்படி இருப்பாராம்? அப்படியே உன் கையை கோத்துக்குவாரு, கூடவே வருவாராம், கூடவே வந்து என்ன பண்ண, அவரே உனக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். நீ வழியில போகும்போது கேடகமா இருப்பாராம். எவன் வந்து உன்னை குத்துறாலும் அவனுக்கு தான் வலிக்கும், உனக்கு வலிக்காது. என்னப்பா இவனுக்கு சொரணையே இல்லை, எவ்வளோ பேசுறேன் எவ்வளோ திட்டுறேன் இவனுக்கு சொரணை இல்லை. ஏன்னா அவன் பாக்குறதெல்லாம் குத்துறதெல்லாம் துப்புறதெல்லாம் எங்க பண்றானா, கேடகத்து மேல பண்றான். அல்லேலூயா. அவர் உனக்கு எப்படி இருக்கிறாரா? அனு தினமும் கேடகமா இருக்கிறார். வாசிக்கலாம், ஆரோன் குடும்பத்தாரே, ஆரோர் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள். என்ன பண்ணணுமா? ஒவ்வொரு குடும்பம், நான் சொல்றது ஏபி சபை குடும்பமே, கர்த்தரை நம்புங்கள். அல்லேலூயா. அவன் ஆரோனுடைய குடும்பமே கர்த்தரை நம்புங்கள் சொன்னா, நம்ம ஏபி சபை குடும்பமே நான் கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி நம்பி கர்த்தரோடு நெருங்கி வந்தீனா அவர் உனக்கு கேடகமா இருப்பார், அவர் உனக்கு கண்மலையா இருப்பார், அவரே உனக்கு தஞ்சமா, எல்லாமே உனக்கு அவர் தான். எனக்கு அவர் மட்டும் போதும்னு சொல்லி இன்னைக்கு இங்கிருந்து கடந்து போய் பாரு. உண்மையிலேயே கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். அல்லேலூயா. உன்னுடைய கண்ணில் இருக்கிற எல்லா கண்ணீரையும் துடைப்பார். ஆண்டவரே, நான் இவ்வளோ வேதனைப்பட்ட ஆண்டவரே, வர வருஷம் 100% வேதனைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் யார பாக்குற, அவரே எனக்கு இருக்கிறார், துணையா இருக்கிறார். அல்லேலூயா. அந்த துணை போதுங்க. இல்ல, என் புள்ள பாப்பான்னு நினைச்சேன், புள்ள 100% பார்க்க மாட்டான், புள்ளைய நீ பாப்ப. என்ன பண்ணுவா? மருமக துரத்தி விட்டுருவா, நான் என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதிரி நீ பார்க்கும்படியாக கர்த்தர் உன்னை, அவர் உனக்கு துணையா இருப்பார். உனக்கு எப்படி இருப்பாரா? அவரே உனக்கு கேடகமா இருப்பார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். எப்படி இருப்பாராம்? சிறுமை இல்லப்பா, நான் சிறுமையே படல. 2019 சொல்றவங்க மட்டும் 3 சொல்லலாம். அப்ப எல்லாரும் சிரமப்பட்டிருக்கீங்க. அப்பா எப்படா அந்த 2019? அதான் அதுக்கு அதுக்கே ரோஷம் வந்துருச்சு, ரொம்ப வேகமா ஓடி போச்சு. சிறுமைப்பட்டவனை, சிறுமைப்பட்டவனுக்கு, சிறுமைப்பட்டவனுக்கும், சிறுமைப்பட்டவனுக்கும் கர்த்தர் அடைக்கலமானவர். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில், நெருக்க இந்த வருஷம் எப்பங்கெல்லாம் நெருக்கப்பட்டு நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அவரே உனக்கு எப்படி இருப்பாரா? அப்படியே உன்னை அரவணைச்சு, நான் உனக்கு தஞ்சமா இருக்க, நீ நெருக்கப்படுகிறியா, நீ சிரமப்படுகிறியா, வேதனைப்படுகிறியா, கண்ணீர் வடிக்கிறா, உன் புள்ள உன்னை அடிச்சானா, உன் புள்ள விட்டு விட்டு துரத்திட்டானா, நானே உனக்கு எப்படி இருக்கிறேன், அடைக்கலமா இருக்கிறேன். அல்லேலூயா. நானே உனக்கு தஞ்சமா இருக்கேன். உண்மையிலேயே பாருங்க, தாவீது பயங்கர போராட்டப்பட்டிருக்கான் போடுறது. அதனாலதான் அந்த அப்படியே ருசியோடு ரசனையோடு என்ன பண்ணிருக்கிறாரு, அழகழகா எழுதி வச்சிருக்காரு. எல்லாத்தையும் அவர் பாடுபட்டு வந்தது, இப்படித்தான் நான் பாடுபட்டேன், நீங்க பாடுபட்டாலும் தேவன் மேல் நம்பிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அவரே நம்மளுக்கு தஞ்சமா இருப்பாரு, அவரே நமக்கு சிறுமைப்பட்டவருக்கு அடைக்கலமா இருப்பாரு, அவரே நமக்கு துணையா இருப்பாரு, அவரே நமக்கு எப்படி இருப்பாரா, கேடகமா இருப்பாரு. அல்லேலூயா. உண்மையிலேயே பெரிய ஆண்டவர் நம்ம ஆண்டவர். எத்தனை பேரோட சிறுமியையும் எத்தனை பேருடைய அடக்கலத்தையும் தேவன் நம்ம கொடுத்து அப்படியே நம்மளை அரவணைச்சு வருகிறார். அல்லேலூயா. நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 12:2 வாசிப்போம். இதோ இதோ தேவனே என் ரட்சிப்பு. இதோ எங்க, இதோ இன்னைக்கு, இதோ தேவனே எனக்கு ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். இனி பயப்பட மாட்டீங்கல்ல, சுத்தமா பயப்பட மாட்டீங்கல்ல, பயமே வராது இல்ல. என்னப்பா ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. இதோ தேவன் எனக்கு ரட்சிப்பு, ரட்சிப்பு. அடுத்தது, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். வாசிக்கலாம், கர்த்தராகிய யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும், என் பலன், என் கீதமுமானவர், என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமா, அவரே எனக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. எப்படி இருக்காரா? அவரே எனக்கு கீதமானவர்னா எனக்கு தொண்டையே சரியில்லை, பாடவே முடியாது, அப்போ உனக்கு சங்கீதமே வராது.
சங்கீதக்காரர் உள்ள இருக்கணும், எதுக்குள்ள? இங்கே இருக்கணும். அவரே எனக்கு கீதமானவர்னா அவரு உள்ளுக்குள்ள இருந்தாதான் அவரை ரசிச்சு ருசிச்சு பாட முடியும். அவரே எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே எனக்கு கீதமானவர், அவரே எனக்கு பலனுமானவர். உனக்கு இன்னைக்கு இந்த வசனம் படிச்சுனா இனி வியாதியே உனக்கு வராது. சுகரா, இன்னைக்கு சுகர் போயிடும். ஆண்டவர் அவரே எனக்கு பலன், அவரே எனக்கு சுகம், அவரே எனக்கு சந்தோஷம். எல்லாம் அவரை பக்கத்துல வச்சுட்டு நீ கூப்பிட மாட்டியே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், அப்போஸ்தலர் 4:11. வீடு கட்டுகிறவர்களாகிய, வீடு கட்டுகிறவராகிய உங்களால், உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே. இன்னைக்கு சொல்றாங்களா உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்கா? கிடையாது. லீஸுக்கு இருக்கன்னு சொல்றாங்களா? உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு யாராரு அற்பமாய் 2019 நினைச்சாங்களோ அவர்களுக்கு முன்பாக இந்த அப்போஸ்தலர் 4:11 கிரியை செய்யும். அல்லேலூயா. வீடு கட்டுகிறாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே, உங்களை அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். மூளைக்கு தலைக்கல்ல அவர் தான் பாருக்கிற. அவரை வச்சு நீ வீட கட்டிப்பாரு, சீக்கிரமா கட்டிடுவ. கட்ட முடியாம வீடு இருக்குதா? 2020 கட்டிட்டு நம் தாசனை கூடுவ. ஐயா இத்தனை வருஷம் கட்ட முடியாம இருந்துச்சியா? ஆனா இன்னைக்கு அந்த வசனம் எனக்கு கிரிய சேர்ந்தது. எனக்கு என்னது அப்போஸ்தலர் 4:11 அதுபடி ஆண்டவரை நான் கட்டிட்டு நீங்க வாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உன்னை யாரெல்லாம் அற்பமாய் நினைச்சு உன்னை தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாக தேவன் உண்மை கீழாமல் மேலாக்குவார். அல்லேலூயா. நீ வாளாக்காமல் தேவன் உன்னை தலையாக்குவார். அதுக்குதாங்க இன்னைக்கு இந்த இரவு ஜெபம். இதுல என்னெல்லாம் உனக்கு கொடுக்கறாரோ அதுல வாங்கி மூட்டை கட்டி நீ கொண்டு போனச்சு அவ்வளவும் ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், சங்கீதம் 37:5. உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து. உன் வழி என்ன பண்ணணுமா? நான் என் வழியை சினிமா தட்டுக்கு தான் ஒப்பு கொடுப்பேன். என் வழியை நான் என்ன பண்ணுவேன்? பாவத்துக்கு தான் ஒப்பு கொடுப்பேன். ஆனா தாவீது ராஜா அப்படி ஒப்பு கொடுக்கவே இல்லை. என்ன பண்ண அவரு என் வழியை, அதுல கூட பாருங்க அவர் எல்லாமே சுயமா தான் இருப்பாரு. எதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அவர் மட்டும் தான் வாங்கிக்கணும்? ஏன் சபையின் வழின்னு சொல்லலாம்ல. என் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை அவர் தாங்க வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அவரே விட்டா உனக்கு யாரும் வாய்க்க பண்ண மாட்டார். ஒரு வேலைக்கு போறியா, ஒரு இன்ட்ரிக்கு போறியா, ஆண்டவரே என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய வேலை ஸ்தலத்துல ஆண்டவரே, கர்த்தரே காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவர் என் வழிகளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஆண்டவரே, 2019 என் வழியை உமக்கு ஒப்பு கொடுக்கல, ஆனா 2020 நிச்சயமாய் நான் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே. என் மகளுக்காக திருமணத்துக்காக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்துப்பாரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. யார் யாருக்கு குழந்தை இல்லையா ஆண்டவரே, அப்படியே வயிற்றுல கை வச்சுக்கோங்க ஆண்டவரே. என் வயிற்றுல ஆண்டவரே எந்த பலவீனமா இருந்தாலும், எந்த கிரீடா இருந்தாலும் அது நீக்கி ஆண்டவரே என் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணி எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். அல்லேலூயா. திருமணமா அதற்காக ஜெபிங்க, கட்டுகளா அதுக்காக ஜெபிங்க, எல்லாவற்றையும் கர்த்தரே உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நவீன வசனத்தை வாசிக்கலாம், உபாகம் 30:20 வாசிப்போம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும், ஈசாக்கும் யாக்கோபுக்கும், யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று, கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே, அவர்களுக்கு என்ன பண்ணாராம், ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு, குடியிருக்கும்படிக்கு. அப்ப வந்து நம்மளுடைய எல்லா பட்டணமும் நம்மள் தாங்க, நம்ம தான் லீஸு கொடுத்துருக்கோம் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனா கரெக்டா அமௌண்ட் தான் வர மாட்டேது. எல்லாம் நம்ம இடத்த என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் பட்டா போட்டாங்க. நம்ம தாத்தாவா இருக்கிற, நம்ம அப்பாவா இருக்கிற ஆபிரகாமுடைய சொத்து, ஈசாக்கா இருக்கிற அவரோட சொத்து, யாக்கோபோட சொத்தா இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, நீங்க லேசியா விட்டுட்டீங்க. அல்லேலூயா. எந்த மனுஷனு மேலும் அன்பு வைக்காத படிக்கு தான் பண்ணோம், தேவன் மேல் அன்பு வைத்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, அவர் சத்தத்துக்கு நீ அனுதினமும் செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே பற்றி கொள்வாயாக, அவரே அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். உனக்கு சாவே இல்லப்பா. அல்லேலூயா. அவரே என்ன பண்ணுவாராம், உனக்கு தீர்க்காயுசே அவரேவா. இனி நினைப்ப, உனக்கு ஆயுஸ் கம்மி, சீக்கிரமா செத்து போயிடுவேன், நீ சொல்லு எனக்கு ஆயுஸ் கெட்டி, எனக்குள்ள இருப்பவர் பெரியவர். அல்லேலூயா. அவரே எனக்கு எப்படி இருக்கிறாரா வாசிக்கலாம், அவரே அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இந்த ஜீவன் பாருங்க, இயேசுன்னு சொன்னாலும் ஜீவன் தான். நீ மூச்சு விட்டாலே இயேசு 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 தான் மூச்சு விடுவேன்.
அப்போ அந்த ஜீவன் யாரோடதான், அவருடைய ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். அவரே எனக்கு ஜீவனும், அவரே எனக்கு தீர்க்காயுசு. அந்த அவர் உள்ள இருக்கும் போது இனி நீ என்ன பண்ண மாட்டே, தேவனுடைய வருக வரும்போது ராஜாக்களை போல ராணிகளை போல அவருக்கு முன்பாக நின்று அவரோடு நம்ம எங்க போவோம், பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்போம். அல்லேலூயா. அதுதாங்க அவருக்கு தீர்க்காயுசை கொடுக்கிறாரு. இன்னைக்கு முடிவு பண்ணிக்கோ, உனக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இன்னைக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கல, எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, பலவீனமா இருக்கு, உட்கார முடியல, இடுப்பு வலிக்குது, எல்லா வலியும் இயேசு நாமத்துல இந்த 2019 போச்சுப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு அவரே எனக்கு தஞ்சமா இருக்காருப்பா, அவரே எனக்கு கேடகமா இருக்கிறாரு, அவரே எனக்கு துணையா இருக்காரு, அவரே எனக்கு ஜீவனமா இருக்கிறாரு, அவரே எப்படி இருக்கிறாரு, தீர்க்காயுசா இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா 2019 எப்படி நடத்தினார் நம்மள, நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் நான் ஒரு நாள் கூட சரிங்க, அப்படி போகும்போது அதை தொட்டு ஒரு கிஸ் பண்ணுவேன், இப்படி போகும்போது நான் தொட்டு கிஸ் பண்ணுவேன், அப்படி தொட்டு 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 தாங்க 2019 கடந்தேன். அல்லேலூயா. நீங்க எப்படி கடந்தீங்க எனக்கு தெரியாது, நான் அப்படிதான் கடந்தேன். வாசிக்கலாமா சங்கீதம் 108:11. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். எப்படி பண்ணுவான், தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நம்ம சத்துரு 2019 அப்படிதாங்க மிதிச்சு 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 என்ன பண்ணிட்டோம், 2020 வந்துட்டோம். அல்லேலூயா. அதுக்கு கோர்வான வசனம் ஒன்று இருக்கு பாருங்க, சங்கீதம் 60:12. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். நல்லவே இல்லை. எழுந்து மிதிக்கலாமா, எழுந்து மிதிக்க போறோம். அதான் ரெண்டு வசனம் ஆண்டவர் ரெண்டு காலம் கொடுத்திருக்காரு, ஒன்னு லெப்ட் ஒன் ரைட். ஃபர்ஸ்ட் வாசிக்க போறது சங்கீதம் 108:13 ஒருத்தர் வாசிக்கும் போது ரைட்டு கால், அதுக்கப்புறம் சங்கீதம் 60:12 வாசிக்க போது லெப்ட். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எங்கள் சத்துருக்களை மிதித்து போட்டார் இயேசு நாமத்தினால். அல்லேலூயா. தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். சத்துருக்களை மிதித்து போட்டார். அல்லேலூயா. இனிமே 2020 தைரியமா கால வைக்கலாம். ஏன்னா ரெண்டு காலிலேயே இருக்கிற சத்ருவெல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டு, அதனாலதான் 2020. அல்லேலூயா. அந்த 2020 போக போறோம். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிச்சு அப்படியே ஆராதனைக்குள்ள போய் நம்ம கடந்து போலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு ஆண்டவரை செய்த ஒவ்வொரு ஆண்டவரை நன்மைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அவரே எங்களுக்கு ஆண்டவரே அப்பா நீ தஞ்சமா இருந்தீர் ஆண்டவரே. அவரே எங்களுக்கு ஆண்டவரே துணையா இருந்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு அவரே ஆண்டவரே அப்பா கேடகமா இருந்தீர் ஆண்டவரே. அவரே எங்களுக்கு ஆண்டவரே பலனா இருந்தீர் ஆண்டவரே. அவரே எங்களுக்கு ஜீவனும் ஆண்டவரே அப்பா. என் தேவன் தீர்க்காயுசுமா இருந்தீர் ஆண்டவரே அப்பா. நீரே எங்கள் சத்துருக்களை முறியடிக்கும்படியாக ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இறங்கி வந்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் ஆண்டவரே. அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே இந்த 2019 முழுவதும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் சபைகளையும் ஆண்டவரே சபையில் இருக்க ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா நடத்தி வந்த தெய்வக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. இன்னும் கொஞ்சம் சில நேரங்களில் ஆண்டவரே நாங்கள் புது வருடத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. இனி புது வருஷத்துக்குள் போகும்போது சுவாமி இனி எங்கள் பலன் நீர் ராஜா ஆண்டவரே. எங்கள் கேடகம் நீர் ஆண்டவரே. எங்கள் தஞ்சம் நீங்க ராஜா. எங்கள் ஆசீர்வாதம் நீங்கப்பா. இந்தந்த காரியம் நடக்காமல் இருந்தது சுவாமி அதை எல்லாம் 2020 நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்திற்கு பிரவேசிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய கரத்துல கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அல்லேலூயா. என்னுடைய ஆண்டவர் பரிசுத்தர், என் தேவன் பரிசுத்தர், என் வல்லமை உள்ள கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அல்லேலூயா. பலத்த கைகளை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லுவோம்.
வசனங்களை வாசிப்போம். சரியான நேரம். நம் சபைக்கு ஆண்டவர் இந்த வருடத்தில் கொடுத்த வாக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 20 அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20 அதிகாரம் 4வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர் உமது மன விருப்பத்தின்படி, எனது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, உங்களுடைய ஆலோசனைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. கைகளை தட்டி ஆவியானவருக்கு, கைகளை தட்டி ஆவியானவருக்கு பலத்த கரகோஷங்களை தட்டி. ஆவியானவர் இன்று உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னுடைய ஆலோசனைகள், என் விசுவாசங்கள், என் நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த 2020 நிறைவேற்றுவார் சொல்றவங்க மூணு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Wish happy new year 2020. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. Wish happy new year 2020. 2020 கரங்களை தட்டி ஆவியானவருக்கு, ஆவியானவருக்கு கர கரகோஷங்களை பலத்த கைகளை தட்டி. வேதத்தை கீழே வைத்து கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போமாக. கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை தட்டி, கைகளை அசைத்து, கைகளை அசைத்து. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மெய்யாகவே மெய்யாக சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய நாமத்தில் நான் பரிசுத்தாவில் நிறைந்தவனாய் சொல்லுகிறேன், மெய்யாகவே உங்கள் சரீரத்தை சோதித்து பார். பலர் சுகத்தை பெற்றிருக்கிறார், பலர் விடுதலை பெற்றிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இதோ ஸ்கிரீன் வருகிறதானே, என்னுடைய தொலைபேசி நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள், உடனே போன் பண்ணுங்க. உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் ஜெபங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மெய்யாகவே ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்திருக்கிறார். அநேகரனை காணவேண்டும் வாஞ்சிக்கிறீர்கள். நேரடியாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை 6 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை 8:30 மணிக்கு. இதோ ஸ்கிரீன் வருகிற என்ற சபையின் விலாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நேரே வந்து பாருங்கள். அது மட்டுமல்ல, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 2020 ஜனவரி 1 சரியாக சாயங்காலம் 5 மணிக்கு உலகம் முழுசும் என்ன நடக்கும், உலகம் எவ்விதமா இருக்கும் என்று சொல்லி நேர்முகமாக தேவன் பேசுவார். ஜனவரி 1 புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஜப கோபுர வளாகம், பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகர் மேம்பாலம் அருகில் சரியாக 5 மணிக்கு. 2020 உலகம் எப்படி இருக்கும், 2020 what is the condition of the world, நீங்கள் வந்து பார்க்கலாம். Come and see. ஓடி வாருங்கள். தேவனின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். Hear the blessings of God. God bless you. அப்போஸ்தல தீர்க்கதரிசன சுவிசேஷ சபை நடத்தும் 2020 உலக தீர்க்கதரிசன ஆசீர்வாத கூட்டம் நாள் 1/1/2020 புதன்கிழமை நேரம் மாலை 5 மணி முதல். இடம் ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுர வளாகம், 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை 95 மேம்பாலம் அருகில். தீர்க்க தரிசன தேவ செய்தி சுவிசேஷிகர் என் சாது பால் சாலமும் புத்தாண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.